தெரிகிறது. இந்த ரயில் திட்ட பணிகள் பெரும்பாலும் தற்போது பயன்பாட்டில் உள்ள சாலைகளுக்கு நடுவிலேயே அமையும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதால் குறைந்தபட்ச இடையூறுக்கு உத்தரவாதம் தரும் நிறுவனங்கள் முன்னுரிமை பெறும் எனவும் நிறுவனத்தின் கடந்த கால அனுபவம் உள்ளிட்டவை முக்கியத்துவம் பெறும் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அண்மையில் அறிவிக்கப்பட்ட மோனோ ரயில் திட்டத்தின் 4 வழித்தடங்கள் எந்த பாதையில் செல்லும், இதனால் சாலை போக்குவரத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும், இதன் அனுகூலங்கள் என்ன என்பது போன்ற பல விவரங்களையும் விளக்குகிறார் நமது செய்தியாளர் ராஜராஜேஸ்வரி. ஆமா நினைக்கிறேன், நீங்க சொன்ன மாதிரி இது ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான தேவை, அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் போக்குவரத்து நெரிசல் அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. இந்த அதனால வந்து பொது போக்குவரத்து சேவை வந்து சதவீதத்தை 46% வந்து உயர்த்துவதுக்கு, அதாவது 2025 46% உயர்த்தணும்ன்ற இலக்கை வந்து தமிழக அரசு வச்சுட்டு முயற்சிகள் எடுத்துட்டு வருது. அதுல ஒரு கட்டம் தான் இந்த மோனோ ரயில் மற்றும் மெட்ரோ ரயில் திட்டங்கள். இந்த மோனோ ரயில் திட்டங்கள்ல பல சாதக அம்சங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. அதுல என்ன அப்படின்னா, ஒரு குறுகிய சாலைகளிலோ இல்ல சாலைகள் நடுவே காணப்படுற ஒரு மீடியன்லய ஒரு தூண்கள் அமைக்கப்பட்டு அதுல ஒரு பாலம் அமைச்சு ஒரு ரப்பர் டயர் கொண்டு இயக்கப்படுற ஒரு வசதி பெற்று, இது வந்து வெளிநாடுகள்ல இது போன்ற சேவைகள் அதிகம் காணப்படுது. இப்போ வந்து இந்த மோனோ ரயில் திட்டத்தை வந்து சென்னையிலயும் அமல்படுத்தணும் அப்படின்றதுக்கான பணிகள் துவங்கி நடைபெற்று வருது. இப்ப இதுக்கான 4 வழித்தடங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த 4 வழித்தடங்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா, புறநகர் பயணிகளை முக்கியமா நகருக்குள்ள கொண்டு வர ஒரு இணைப்பா செயல்படுது இந்த மோனோ ரயில். அதாவது முதல் வழித்தடம் வந்து பாத்தீங்கன்னா வண்டலூரிலிருந்து கிளம்பி புழல் வரைக்கும், அதாவது குன்றத்தூர் ஆவடி போன்ற முக்கிய சந்திப்புகளை தாண்டி இது சுமார் 54 கிலோமீட்டர் பயணிக்கக்கூடிய ஒரு பயணமாக அமைய போகுது. இரண்டாவது வழித்தடம் வந்து என்னன்னா வண்டலூரிலிருந்து வேளச்சேரி, அதாவது மேடவாக்கம் தாண்டி இந்த பயணம் போகும். இது வந்து சுமார் 23 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த மோனோ ரயில்ல இந்த பாதையில பயணிக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா பூந்தமல்லியிலிருந்து கத்திப்பரா, இது வந்து போரூர்ன்ற ஒரு முக்கியமான சந்திப்பை தாண்டி கத்திப்பரா வரவிருக்குது. 16 கிலோமீட்டர் வரைக்கும் இதோட பயணம் நடக்கும். இறுதியா பார்த்தா பூந்தமல்லியிலிருந்து வடபழனி, அதாவது மதுரை வாயில் வழியா வந்து வடபழனியை சென்றடைய போது, இது வந்து ஒரு 18 கிலோமீட்டர் தொலைவில் வரைக்கும் பயணிக்கக்கூடிய ஒரு பயணமா அமைய போகுது. இந்த திட்டத்தோட மதிப்பு வந்து 116 கோடி ரூபாய் இந்த திட்டத்துக்காக வந்து மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கு. அதுக்கான பணிகள் தற்போது துவங்கி நடைபெற்றுகிட்டு வருது. இது இல்லாம இப்ப வந்து முதற்கட்டமா இது வந்து 111 கிலோமீட்டர் தான் இந்த முதற்கட்டமா இருக்க போது, இது விரைவில் வந்து விரிவாக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த அதாவது இப்ப இந்த சேவை இது வந்து பொதுமக்களுக்காக கொண்டு வரப்பட்டால், இப்ப வந்து 3 இதுல வந்து என்னன்னா இப்போத்திய கணக்குப்படி வந்து 550 பேர் பயணிக்கலாம், ஒரு பயணத்தின் போது 550 பேர் பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இதுல வந்து கூடுதல் பெட்டிகளை வந்து இணைச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வசதியும் இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து இது வந்து குறுகிய சாலைகள்ல வந்து இணைக்கிறதுனால இதோட சேவை எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா இப்ப 3 நிமிடங்களுக்கு ஒரு முறை ஒரு ரயில் இயக்கப்பட்டால், அதாவது ஒரு மணி நேரத்துக்குள்ள சுமார் 20 ரயில்கள் வரும். இந்த 20 ரயில்கள்ல 10,000 பேர் மேற்பட்டோர் இதுல பயணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வசதி இருக்கு. அதுவே வந்து ஒரு 5 நிமிடங்களுக்கு ஒரு ரயில் இயக்கப்பட்டால் ஒரு மணி நேரத்திற்கு சுமார் 12 ரயில்கள் இயக்கப்படும். அதனால வந்து 6,000க்கும் மேற்பட்ட பயணிகள் வந்து பயனடைவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இப்ப இந்த மோனோ ரயில் திட்டம் வந்து வெளிநாடுகளுக்கு இணையா வந்து இங்கேயும் வந்து அதுக்கான தொழில்நுட்பங்கள் வந்து கத்து இங்க வந்து அவங்க நடைமுறைப்படுத்த இருக்கிறாங்க. இந்த சேவை வந்து விரைவிலேயே 300 கிலோமீட்டர் வரை விரிவாக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கவும் படுது. இனிமேலும் வணிக செய்திகள் குறித்து காத்திருக்கிறார் நம்மளோட செய்தியாளர் நெடுஞ்செழியன், அவர்கிட்ட தொடர்பு கொள்ள. நன்றி ரஜினி.